வெல்கம் டு அஸ்டோ ஹவுஸ் தமிழ். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐந்தாம் வீடு, ஃபிஃப்த் ஹவுஸ். ஐந்தாம் வீடுன்றது பார்த்தோன்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது நம்மளுடைய புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. நம்மளுடைய பசங்களுடைய ஸ்தானம் கூட பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு தான். அதாவது ஒருத்தருடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, எந்த குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு கூட பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு தான் சரிங்களா. அதாவது ஐந்தாம் வீடுன்றது பார்த்தோன்னா நம்மளுடைய ஆசைகள் அப்படின்றது சொல்லலாம். நமக்கு வந்து எந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது, நமக்கு வந்து எந்த மாதிரி டேலண்டெல்லாம் இருக்குது, நமக்கு வந்து எந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. ஐந்தாம் வீடுன்றது கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது நிறைய பேர் அப்பா அம்மா பார்த்தனா அவங்க பசங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் ஒருவேளை அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிறது பதில் நீங்கள் அவங்களுடைய ஹாரோஸ்கோப், அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஐந்தாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது, ஐந்தாம் வீட்டோட அதிபதி யார், ஒருவேளை ஐந்தாம் வீட்டோட தசை போகுது, புத்தி போகுது, இல்லாட்டி அந்த தசை போதா அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய பசங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அவன் எந்த வழியில் போக ஆசைப்பட்றான், அவன் இது டிசைனிங் படிக்க போகிறானா, இல்லாட்டி இது ரைட்டிங் ஸ்கில்ஸ் அந்த சைடு போக போகிறானா, இன்ஜினியரிங் படிப்பானா, இல்லை டாக்டர் படிப்பானா, அதெல்லாம் பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு தான் அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய டேலண்ட்டு, எந்த மூலிமா அவங்க டேலண்ட்டை காமிச்சு அவங்க வந்து வெளியில் வருவாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னா இந்த ஐந்தாம் வீடு அப்படின்றது கூட சொல்லலாம் சரிங்களா. ஓகே, ஒருவேளை எங்களுக்கு ஜாதகமே தெரியல அப்படின்னா உங்கள் ஜாதகம் யுவர் ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம்ன்றது ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா. உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பசங்க வந்து பயங்கர கால்குலேட்டிவாக இருப்பாங்க, அதே சமயம் நல்லா படிப்பாங்க அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. அதே சமயம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடந்துப்பாங்க, அதே அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ அறிவுன்றது இருக்குது, அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த அறிவுன்றது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. ஒருவேளை ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து நல்ல டிசைனிங் ஸ்கில்ஸு அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். டிசைனிங் ஸ்கில்ஸ்ன்றது அதாவது இன்ஜினியரிங்லேயே பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியரிங் டிசைனிங்கு, அதே சமயம் மெக்கானிக்கலில் டிசைனிங்கு, எந்த வித டிசைனிங்லையும் சரி இவங்க வந்து சினிமாவில் போய் டிசைன் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துலேயும் நிறைய ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் இருக்காங்க சரிங்களா. ஓகே, ஒருவேளை எனக்கு இருக்கேப்பா ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட தசாவோ அந்தர் தசாவோ புத்தியோ நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி அந்த வழியில் போவீங்க அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தா ஐந்தாம் வீட்டில் குரு இருக்கவங்க பார்த்தோன்னா பயங்கர நாலேஜபிளாக இருப்பாங்க, அதே சமயம் கொஞ்சம் காமாக கரெக்டாக நடந்துப்பாங்க அப்படின்றது சொல்லலாம், கொஞ்சம் சைலண்டாக இருப்பாங்க அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. அதே சமயம் நல்லா படிப்பாங்க, நல்லா அறிவுன்றது தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அந்த பசங்க வந்து அப்படின்றது சொல்லலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டோட அதிபதியோட தசை போதா அப்படின்றது பாருங்கள் சரிங்களா. அதாவது நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை ஐந்தாம் வீடுன்றது சிம்மம் சரிங்களா. ஐந்தாம் வீடு சிம்மம் வந்து சூரியன் சரிங்களா. உங்களுடைய ஆசைகள் வந்து மோஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து அரசியல்வாதியாக போகணும் அப்படின்றது நீங்கள் நினைப்பீங்க, பொலிட்டீஷியனாக போகணும், நல்லா பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றது உங்களுடைய ஆசையாக இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். அதாவது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தோன்னா நீ ஐந்தாம் வீட்டோட அதிபதி தசையோ புத்தியோ அந்தர்தசையோ போச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிடிச்ச வேலையில் அந்த டைமில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்களோட ஜாபை அப்படின்றது சொல்லலாம். அதோட முழு சப்போர்ட்ன்றது கொடுக்கும் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா ஐந்தாம் வீடுன்றது நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டு, நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் சினிமா, ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸு, டிசைனிங்கு, கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் பார்த்தோன்னா ஐந்தாம் வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆறாரு அப்படின்றது பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு தான் சரிங்களா. இப்போது சினிமாவில் பார்த்தோன்னா ப்ரொடியூசர் இருப்பார், அவர் வந்து சினிமாவை ரிலீஸ் பண்ணும்போது அந்த சினிமாவை ரிலீஸ் பண்ணுறது கூட பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு தான் சரிங்களா. அவர் ரிலீஸ் பண்ணும்போது ஹிட்டும் ஆகலாம், பிளாக் பஸ்டர் ஆகலாம், இல்லாட்டி ஃப்ளாப் ஆகலாம், அதெல்லாம் பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. அவருக்கு ஐந்தாம் வீடுன்றது பலமாக இருந்துச்சுன்னா அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் படமே வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. அது கூட பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு தான். அதாவது இந்த மால்ஸு, தேட்டர்ஸு, அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பொருட்காட்சி, கிஷ்கிந்தா, இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்தோன்னா ஐந்தாம் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னா ஐந்தாம் வீடு. ஐந்தாம் வீடு பலமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே லக்கிங்க, ரொம்பவே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், ரொம்பவே எல்லாமே நமக்கு கிடைச்சது, நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும், அதே சமயம் நம்ம கரெக்டான வழியில் கொண்டு போவோம் அப்படின்றது சொல்லலாம் சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலும் அடுத்த வீடியோவில் ஆறாம் வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.